ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. பிற்பகல் 1:48 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் அனுஷம். காலை 10:22 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை. புனித வெள்ளி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்க்கக்கூடிய பூர்த்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அதாவது உங்களுடைய உழைப்பில் வந்து நேர்மை அப்படிங்கிறத விட முயற்சிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கூர்மையான பார்வையோடு குதூகலமான எண்ணத்தோடு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் FK. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உருவாகுது. அதே மாதிரி பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனித ஒழுக்கத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதன். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கும் மீடியா போட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் வெஜிடபிள் சம்பந்தப்பட்ட காய்கறி விற்பனையில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த வருமானம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IJ. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால பைரவர் அஷ்டகம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாளாகவும் அதற்கான சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியில் சத்தமே இல்லாத மொத்தமான வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் SMS செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். அயன ஜயன போக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரிந்து போன உறவுகளும் பிரிந்து போன நண்பர்களும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிருஷ்டி கணபதி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள சத்தமும் மாங்கல்ய பாக்கியமும் மனசார கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். திருமண வயசுல உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். பிடிச்சாலும் பிடிச்சாங்க, புளியங்கொம்பா பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய தகுதிக்கு மீறிய இடத்துல வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதிச்சு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யு. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன அளவு இருந்தாலும் சரி, ஊதுபத்தி மெழுகுபத்தி அப்பளம் தயாரித்து விற்பனையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே ஓரளவு காசு வருமானங்கள் பண சேர்க்கைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக்கர கோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம். தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். பொதுவாகவே பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் உள்ளவர்கள் எங்கும் காணாத, அதாவது யாராலும் மறுக்க முடியாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு எறும்பிற்கு பருப்பும் சோளமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்த நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாள். அதாவது பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு அதிகரிக்கும். உங்களுடைய பதார்த்தமான யதார்த்தமான நடைமுறையில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். அதே யதார்த்தத்தின் மூலமாக எதிரிகளை உதிரியாக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய அல்லது நிறைவேறுவதற்கான சாதகமான சூழல் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் கனவாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நினைவாக, அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவத்தையும் அகம்பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருந்துட்டு இருக்குது. பஞ்சமஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஒரே மாதிரியான எண்ணங்களும் நேர்கோட்டான சிந்தனையும் எடுத்த முடிவை வந்து சிறப்பாக உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னைக்கோ கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கே கிடைக்கிற களாக்காயே மேல் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை, அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் கே ராம்.